பன்ருட்டியில் இருசக்கர வாகனம் திருட்டில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சரகம் பகுதியில் இருசக்கர வாகனம் திருட்டு சம்பந்தமாக காவல் நிலையங்களில் தொடர் புகார் அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் வீரமணி தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனா் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பன்ருட்டி பகுதியை சேர்ந்த நீலகண்டன் மோகன் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் வைத்திருந்த வண்டி திருட்டு வண்டி என்று தெரிய வந்தது உடனடியாக பன்ருட்டி துணை கண்காணிப்பாளர் பாபு பிரசாத் அறிவுறுத்தலின்படி அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இருவரும் சேர்ந்து பல இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி அதனை பன்ருட்டி பகுதியை சேர்ந்த தங்கராசு செந்தில்குமார் மற்றும் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் சேடப்பாளையம் சேர்ந்த ராசப்பேட்டைச் சேர்ந்த சந்தோஷ் ஆகியோர் உதவியுடன் பல இடங்களில் விற்பனை செய்து வந்ததாக தெரியவந்துள்ளது நெல்லிக்குப்பம் ஆய்வாளர் வீரமணி தலைமையில் தனிப்படை அமைத்து திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேரை கைது செய்து அவர்கள் வைத்திருந்த முப்பத்தி ஒன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட்டன தகவல் அறிந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்